அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெருமாளை வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் நம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நம் தானமாக சில பொருள்களை தரும் பட்சத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து புண்ணியங்கள் மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தானம் செய்வது தான் வந்து நம்முடைய பாவங்களை கழிப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு ஆயுதம். நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்ம தானம் செய்வதே மிகவும் சிறந்தது. அதனால தான் நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சமாக சக்கரை போடுங்க, இல்லை நாட்டு சக்கரை, இல்லை வெள்ளத்தை தூவி விடுங்க. ரொம்ப சின்ன ஜீவன்களான எறும்பு பூச்சிகள்லாம் அதை சாப்பிடும் பட்சத்தில் நமக்கு வந்து அது ஒரு தானம் பண்ண பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய பதிவுகள் பலவற்றில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, சில பொருட்களை நீங்கள் அந்த பெருமாள் கோவிலுக்கு கொடுப்பதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் வந்து சேரும். பெரிய கோவில்கள்லாம் அதை பராமரிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்கங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன கோவில், ரொம்ப சிதிலமடைந்த கோவில், பராமரிப்பே இல்லாத ரொம்ப பழமையான கோயில், சின்ன கோவில்லாம் கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே பூஜை செய்கிறதுக்கு கூட அர்ச்சகர் வந்து சரியாக வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஸோ அதே மாதிரியான கோவிலுக்கு நம்ம சில பொருள்களை வாங்கி தரும்பொழுது நமக்கு வந்து பல நன்மைகள், எதிர்பாராத விதத்தில் பல நன்மைகள் வந்து சேரும். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் நமக்கு அடிக்கும். எப்படியோ நம்ம வந்து நிறைய அதிர்ஷ்டம் நம்மளுக்கு அடிக்குது, நம்ம லக்கி அப்படின்னு நம்ம நினைப்போம். இதை மாதிரியான விஷயங்களை செஞ்சு பாருங்க, நமக்கும் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் பல நன்மைகளை இது பெற்றுத்தரும். இப்போ என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம வாங்கி தரலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. பொதுவாகவே பெருமாள் கோவிலுன்னு கிடையாதுங்க, எல்லா கோவிலுக்குமே அந்த கோவிலுக்கு வெளிச்சம் தரக்கூடிய தீபங்களை, அதாவது பெரிய அகல் தீபமாக இருந்தாலும் சரி, அல்லது பித்தளை விளக்கு, தொங்கு விளக்குலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வாங்கி தருவது நல்லது. அதுவும் சில கோவில்களில் மூலவர் சந்நிதியில் சுத்தமாக வெளிச்சமே இருக்காது, ஒரே ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கோவிலாக பார்த்து அந்த கோவிலுக்கு என்ன தீபம் வேண்டும், என்ன அகலோ இல்லை குத்துவிளக்கோ என்ன வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு நம்ம வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பொருளாதாரம் கிடையாதுங்க, அந்த அளவுக்கு நாங்கள் செய்ய முடியாது. அப்படின்னாலும் அந்த விளக்குகளில் ஊற்றக்கூடிய எண்ணெய், நெய் இவையெல்லாம் நம்ம வாங்கி தருவது ரொம்ப நல்லது. அதுக்கு போடக்கூடிய திரிநூல் இதெல்லாம் நம்ம வாங்கி தந்தாலே போதுமானது. அந்த கோவிலில் விளக்கேற்றுவதும் சரி, அந்த விளக்கேற்றுவதற்கு தேவையான பொருள்களை நாம் வாங்கி தருவதும் சரி, இரண்டுமே நமக்கு நன்மை பயக்கும். அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ இல்லது பக்கத்து ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் ரொம்ப வந்து மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோவிலை சீரமைப்பதில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி எண்ணெய், நெய் மற்றும் திருநூல் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற வஸ்திரத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. ஏன்னா அந்த மஞ்சள் நிறத்துக்கு அப்படிங்கிறது மங்களத்தை குறிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் பெருமாளுக்கு உடுத்துறதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு என்ன அளவில் வாங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த பெருமாள் சிலையோட உயரம் அப்படிங்கிறது வேறுபடும். அதனால் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்டுலியோ அல்லது வேற எந்த துணியிலையாவது, சில்க் காட்டன் அப்படின்லாம் இருக்குது, அந்த விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. இன்னும் வந்து பெருமாளை வந்து உற்சவர் மூர்த்தியாக நம்ம அழைச்சிட்டு வரும்போது பின்னாடி வந்து அலங்காரத்துக்கு சில துணிகள்லாம் போடுவாங்க, அதே மாதிரி கூட நீங்கள் பேக்ட்ராப் துணி அந்த மஞ்சள் நிறத்தில் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை தவற விடாதீங்க. நீங்கள் அதை மாதிரி மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் நீங்கள் வஸ்திரம் சாத்தும்போது நம்ம வீட்டில் மங்கள காரியங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி நம்ம தானமாக கொடுப்பது நல்லதுங்க.
உங்களால் என்ன முடியுதோ, ஒரு கிலோவோ இல்லை ஒரு 5 கிலோவோ அல்லது 10 கிலோவோ நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா கோவில்களிலும் சரி இந்த தளிகையும் போடுவாங்க, அன்னதானமும் செய்வாங்க. ஸோ நம்ம வாங்கி தரக்கூடிய அந்த 1 கிலோ அரிசினா கூட பரவாயில்ல, அதை வந்து அவங்க கலந்து போடும்போது எவ்வளோ பேரோட பசியை தீர்த்த ஒரு புண்ணியம் நமக்கு வந்து மறைமுகமாக வந்து சேரும். அதனால் நீங்கள் அரிசி வாங்கி தரலாம். பருப்பு, புளி, எண்ணெய், அந்த சமையலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருளும் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் வந்து வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய கோவில்களில் அன்னதானத்துக்கு தருவதற்கு அந்த இலை இருக்கும் இல்லையா, அந்த பாக்கு மர தட்டு இலை, இதெல்லாம் கூட நம்ம வாங்கி தரலாம். டிஸ்போசபிள் பேப்பர் கப்பு தண்ணி குடிப்பதற்கு அதெல்லாம் நம்ம வாங்கி தரலாம். இல்லைன்னா தண்ணீர் பாட்டில் வந்து வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னதான கூடங்களில் இப்போ நிறைய கோவில்களில் அன்னதான கூடங்கள் பக்கத்திலே கட்டிடுறாங்க. அங்கே வந்து ஒரு லைட்டு வாங்கி தரது, இல்லை அதற்கு ஒரு ஃபேன் வாங்கி தரது, இதை மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் நீங்கள் முடிவெடுத்தால் கூட புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து நான் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டேன், வேறு ஒரு ஊரில் இருக்கிறேன் அப்படின்னா கூட உங்கள் ஊர், உங்கள் நேட்டிவில் இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட நீங்கள் யார் மூலமாவது பணம் கொடுத்து இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 4வது முக்கியமான விஷயம், இந்த பெருமாள் கோவிலுக்கு தேவையான சில முக்கிய பொருட்கள், இந்த சடாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லார் தலையிலையும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, திருமாலோட பாதங்கள் அதில் இருக்கும், இதெல்லாம் கூட இல்லாத சில கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்கள் இந்த சடாரி வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி துளசி தீர்த்தம் தருவதற்கு அதை வைப்பதற்கு சரியான ஒரு பாத்திரம், அதை வந்து நம்ம வாங்கி தரலாம். அதே மாதிரி நெய்வேதியங்கள் வைப்பதற்கு நல்ல பாத்திரம் இல்லாமல் நிறைய கோவில் இருக்குது, அதற்கு நம்ம வாங்கி தரலாம். அதே மாதிரி குடை, இப்போ ஊர்வலம் வரும்போது அந்த பெருமாளுக்கு பிடிப்பதற்கு குடை கூட இல்லாமல் சில கோவில்கள்லாம் இருக்குது. உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வாங்கி தரும்போது பெருமாள் ஊர்வலம் போகும்போது ஒவ்வொரு முறையும் உங்கள் கூடையும் சேர்ந்து பெருமாளோட போகிறது ஒரு தனி பாக்கியம்தான் நம்மளுக்கு. அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கூட நீங்கள் வாங்கி தரலாம். 5வது முக்கியமான தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவும் கன்றும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு கொடுப்பது கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் மிகப்பெரிய கஷ்டம், ரொம்ப பணம் இருக்குது ஆனால் தாங்க முடியாத துன்பங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலனா, அவங்க நிச்சயமாக ஒரு பசுவையும் கன்றையும் அருகில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த பெரிய துயரத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாக விடுதலை பெறலாம். அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன உகந்ததோ நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு தானமாக இந்த புரட்டாசி மாதத்தில் கொடுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.